Hi students, example 1.10, check the relation r is equal to 10. Set la pathina 1, 1, 2, 2, 3, 3 up to n, n varaikum kuduthukuraanga. Defined on the set s is equal to 1, 2, 3 up to n for the three basic relation kuduthukuraanga. So kudutha question la inda in the s set yum r set yum eduthikitten. இந்தல த்ரீ பேசிக் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டி நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்சிவ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். அதாவது மீனிங் பார்த்தீங்கன்னா எஸ் என்ற செட்டில் ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதுதான் எஸ் என்ற செட்டு. இதில் 1, 2, 3 அப் டு என் வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் வந்து அந்த நம்பர் அதுக்கே பேராக இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ கமா ஏ, இங்கே ஃபைவ் இருந்தால் இங்கே ஃபைவ், அப்போ ஃபைவ் கமா ஃபைவ். இங்கே சிக்ஸ் இருந்தால் சிக்ஸ் இருக்கும், அப்போ சிக்ஸ் கமா சிக்ஸ். செவன் இருந்தால் செவன் கமா செவன். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த செட்டுக்கு எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது என்ன சொல்லலாம், ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம். அண்ட் சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் பி கமா ஏ பிலாங்ஸ் டு எஸ்ன்னு கொடுத்துக்கிறாங்க. அதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஏ கமா பி இருந்ததுன்னா அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் பி கமா ஏ இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1, 5 இருக்குதுன்னா எனக்கு என்ன இருக்கணும், 5, 1 இருந்ததுன்னா அது சிமெட்ரிக்ஸ்னு சொல்லிடலாம். இது சிமெட்ரிக். அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஏ கமா பி பி கமா சி பிலாங்ஸ் டு எஸ் இம்ப்ளைஸ் ஏ கமா சி பிலாங்ஸ் டு ஆர்ன்னு கொடுத்துக்கிறாங்க. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ட்ரான்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏ கமா பி ஒரு பேர் இருக்கும், அந்த பேரோட முடிஞ்ச எலமெண்ட் அகைன் கண்டினியூ ஆகும். இங்கே ஏ கமா பியில் முடிஞ்சது இங்கே பியில் ஆரம்பிக்குது. அப்போ ஏ கமா பி பி கமா சி இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்மி பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகிடும், ஏ கமா சின்னு வருமா, அந்த ஏ கமா சி அந்த செட்டில் இருந்ததுன்னா இட்ஸ் ட்ரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரிஃப்ளெக்ஸி பார்க்கலாம். இதுதான் த்ரீ பேசிக் ரிலேஷன். ரிஃப்ளெக்ஸ் என்ன சொன்னேன், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். எஸ் என்ற செட்டில் இப்போ என்ன இருக்குதுன்னா 1, 2, 3 அப் டு என் வரையும் இருக்குது, இது எஸ் என்ற செட்டு. அது ரிஃப்ளெக்ஸிவ் இருக்கணும்னா அந்த செட்டுக்கு எல்லா எலமெண்ட்டும் அது பேராக ஈக்குவலாக இருக்கணும். 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 4, 5, 5 அந்த மாதிரி எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அது என்ன சொல்லலாம், அது ரிஃப்ளெக்ஷன் சொல்லலை. இங்கே பாருங்கள் அவங்களே டிஃபைன் பண்ணிக்கிறாங்க, எஸ் என்ற செட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 1 இருந்தால் 1, 1, 2 இருந்தால் 2, 2, 3னா 3, 3, 4னா 4, 4 அப் டு என், என் கமா என், இது எல்லாமே இருக்கிறதுனால இது ரிஃப்ளெக்சிவ் இல்லையா? ஸோ டெஃபினட்டாக இட் இஸ் என்ன ரிஃப்ளெக்சிவ். ஸோ இதை மென்ஷன் பண்ணலாம். அப்போ தேவர் பார்த்தீங்கன்னா 1, 1 பிலாங்ஸ் டு ஆர், இந்த 1, 1 ஆர் என்ற செட்டில் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் 2, 3 எலமெண்ட் மட்டும் என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3, 3 பிலாங்ஸ் டு ஆர், இதுவும் இதில் தான் இருக்குது. அப் டு பார்த்தீங்கன்னா என் கமா என் வரைக்கும் எலமெண்ட் எல்லாமே இந்த இதில் நான் என் சூஸ் பண்ணால் என் கமா என் இதில் இருக்குது. அப்போ இது எல்லாமே இதை எதுக்கு ஒத்து போகுது, ரிஃப்ளெக்சிவ் கண்டிஷன் ஒத்து வருது. அப்போ இதில் என்ன பண்ணலன்னா ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் நம்ம சொல்லிடலாம். இது ரிஃப்ளெக்சிவ் முடிஞ்சது. இங்கே வேணால் ஹெட்டிங் கொடுத்துங்க இந்த இடத்துல ரிஃப்ளெக்சிவ். அடுத்து என்ன பாருங்கள், சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் ஹெட்டிங் கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல சிமெட்ரிக். சிமெட்ரிக் டெஃபினிஷன் வருது, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் பி கமா ஏ பிலாங்ஸ் டு எஸ். இப்போது நான் எங்கிட்ட வந்து 1, 5 என்ற ஒரு பேர் இருக்குதுன்னா அது என்ன எங்கிட்ட என்ன இருக்கணும், இம்ப்ளைஸ் 5, 1 இருக்கணும். அப்படி இருந்தால் அதான் என்னது சிமெட்ரிக்காக இல்லையா என்ன சொல்ல முடியும். பட் இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இந்த செட்டில் 1, 1, 2, 2, 3 எல்லாமே ஈக்குவல் பேர தான் போது தவிர ஏதாவது இந்த மாதிரி எலமெண்ட் 1, 5 இல்லை 2, 4 இந்த மாதிரி இருக்குதா, இல்லை கிடையவே கிடையாது, எல்லாமே ஈக்குவல் பேராக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஏ கமா பி இதில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், பி கமா ஏ இதில் இருக்குதா இல்லையா என்ன சொல்ல முடியும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ கமா பி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர்னு அர்த்தம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இந்த ஆர்ன்ற செட்டில் கிடையாது. 1, 5 தான் இருக்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் 2, 6 இருந்துன்னு வச்சுங்களேன், இந்த 2, 6ன்றது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இந்த செட்டில் இருக்குதா, கிடையாது. ஏன்னா ஈக்குவல் நம்பர்ஸாக தான் எல்லாம் போயிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி எலமெண்ட் இதில் இல்லை. அப்போ இல்லாத எலமெண்ட்டு இங்கே 2, 6 இல்லைன்னா அப்போ என்ன என்ன கிடைக்கும், 6, 2 இந்த செட்டில் இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல பி கமா ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ அது சிமெட்ரிக்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக சிமெட்ரிக் தான், இட் இஸ் ஆர் இஸ் என்ன சொல்ல சிமெட்ரிக் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ எப்படி இது சிமெட்ரிக் ஆச்சுன்னு டவுட் வரும், ஏன்னா இல்லைன்றப்போ எப்படி சிமெட்ரிக்காருன்னா அந்த அந்த செட்டு அந்த மாதிரி பேரே இல்லை இதுக்குள்ளே, அது இல்லாத பட்சத்தில் அது என்ன சிமெட்ரிக் இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருந்தால் தான் என்ன செக் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 1, 5 நான் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை 5, 1 இருக்குதா இல்லையான்றது அப்போ தான் செக் பண்ண முடியும். இந்த பேரே இல்லாத பட்சத்தில் அது சிமெட்ரிக்காக இல்லையான்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி எலமெண்ட்டு இதில் கிடையாது. அப்போ இது என்ன சிமெட்ரிக்னு வந்துடும். இது முடிஞ்சது. அடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அடுத்தது ட்ரான்சிட்டிவ். ஸோ இந்த ட்ரான்சிட்டிவ் ஹெட்டிங் கொடுப்பேங்க.
So transitive definition is pathina a comma b b comma c belongs to s a comma c belongs to r adha the first and last one combine pannom ipo pathina inga symmetry use pannadha inga a comma b another different element type for example inga 1 comma 3 nu eduthukuren 1 comma 3 inda mudinjalum again continue aagum inga pathina 3 comma 2 nu entry pandren இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கம்பைன் பண்ணுற டெஃபினேஷன் வச்சா ஏ கம்மா சின்னு வரும் இந்த மாதிரி நமக்கு என்ன அடிக்கணும் 1,2 வரும் இந்த 1,2 இதில் இருக்குமா இல்லையான்றது நம்மளால் எப்போ சொல்ல முடியும்னா இந்த மாதிரி எலமெண்ட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தட் இஸ் 1,3 இங்கே முடிஞ்ச எலமெண்ட் அகைன் கண்டினியூ ஆகணும் பட் இந்த மாதிரி இந்த செட்டில் இருக்குதா பாருங்கள் எல்லாமே ஈக்குவல் எலமெண்ட் 1,1, 2,2, 3,3 இருக்குது அப்போ இந்த மாதிரி எலமெண்ட் இதில் கிடையாது ஸோ அப்போ என்ன எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னா இந்த டெஃபினேஷன் அப்படி எழுதி விட்டுருலாம் ஏ கமா பியும் அண்ட் பி கமா சி டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர் ஏன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இந்த செட்டில் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லாத எலமெண்ட்டுக்கு நான் எப்படி ஏ கமா சி உள்ளே இருக்குமா இருக்காதுன்னு சொல்ல முடியும் அதனால் ஏ கமா சியும் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இதில் இருக்காதுன்னு சொல்ல வரீங்க அப்போ இதுலேருந்து நேரம் ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிடலாம் ஓகேவா இந்த மாதிரி ஏதாவது எலமெண்ட் இருந்தால் தான் இந்த முடிஞ்ச எலமெண்ட் நீங்கள் கண்டினியூ ஆகிருக்கணும் கண்டினியூ ஆகியிருந்தால் இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இந்த செட்டில் இருக்குதா இல்லை நான் சொல்ல முடியும் ட்ரான்சிட்டிவ் இல்லையான்றது இந்த மாதிரி எலமெண்ட்டே இல்லாத பட்சத்தில் என்னால் எப்படி செக் பண்ண முடியும் அதனால் இது என்ன இட் இஸ் ட்ரான்சிட்டிவ்னு சொல்லிக்கிறேன் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் த ரிலேஷன் இஸ் ஆன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்ட்ரி பண்ணுறீங்க இது ஈக்குவல் ரிலேஷன் கிவன் கொஸ்டின் பாருங்கள் ஃபார் த த்ரீ பேசிக் ரிலேஷன் இது தான் ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட் இந்த மூணுமே சேர்ந்து தான் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் என்ட்ரி பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்